அத்து அத்து தாத்தா தாத்தா என்னையா பேராண்டி தாத்தா அத்தை இல்லையா தாத்தா என் மக என்ன வேலைக்கு போயிட்டு வரலையா எதுக்குயா அம்மா எதுவும் சொல்லிட்டு வர சொன்னாவளோ இல்ல தாத்தா அண்ணி இருக்காவளோ குழந்தையா கேக்குறா குழந்தை பிள்ளை உங்க அண்ணன் கூட வெளியே போயிருக்காயா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாவே தாத்தா அது இல்ல தாத்தா எங்க அண்ணே அண்ணிய கூட்டிட்டு வண்டியில போனானா ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தாத்தா என்னையா சொல்லியா ஆக்சிடென்டா ஆமா தாத்தா ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் தாத்தா ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு ஐயோ என் பேத்திக்கு என்னாச்சோ தெரியலையே ஐயோ பேரனுக்கும் அடிபட்டிருக்கோ ரெண்டு பேரும் எப்படியா இருக்காவ தாத்தா பயப்படாங்க தாத்தா நான் ஆஸ்பத்திரியில இருந்தா வாரேன் அண்ணியை அவ அம்மையை பாக்கணும்னாவதான் வந்தேன் எங்க அம்மெல்லாம் ஆஸ்பத்திரில இருந்து அண்ணிய பாத்துட்டு தான் இருக்கா என்ன தம்பி என்ன வெளிய நின்னு பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க தம்பி அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன் அத்தை என்ன தம்பி சொல்லணும் அத்தை எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அத்தை என்னப்பா சொல்ற மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா ஆமா அத்தை ஆக்சிடென்ட் ஆயிட்டு அண்ணிய கூட்டிட்டு எங்க அண்ணன் வண்டியில போயிருக்கான் யாரு குழந்தையவா குழந்தைக்கு என்னாச்சு தம்பி அண்ணிக்கு என்ன அடிபட்டு இருக்கு அத்தை ஐயோ ரெண்டு பேரும் இப்ப எப்படி இருக்காவ என்னாச்சு தம்பி என்ன சொல்றீங்க நீங்க குழந்தை எப்படி போனா என்கிட்ட சொல்லாம அம்மா தாமர பேர வந்து கேட்டான்னு என்கிட்ட குழந்தை வந்து கேட்டாமா வெளிய கூட்டிட்டு போனோன்னு ஆசைப்பட்டிருக்கான் போலுக்க அந்த பைய குழந்தை கேட்டவனே நான் தாம போ சொல்லி சொன்னேன் எப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா இல்லையாப்பா நீங்க இப்பதானே நிச்சயம் முடிஞ்சிருக்கு எப்படி நீங்க வெளியே அனுப்பலாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லையப்பா உங்களுக்கே எல்லாம் தெரியுமே மாப்பிள்ள வந்து கேட்டா என்ன நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே இப்ப என்ன ஆயிருக்கு பாருங்க அவ அம்மா என்ன நினைப்பாங்க நம்மள பத்தி ஏன்பா இப்படி பண்ணீங்க இப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னே தெரியல அத்தை நீங்க பயப்படாங்க நல்லாதான் இருக்காவ அன்னைக்கு காலையும் கையிலயும் அடிபட்டுருக்கு எங்க அண்ணனுக்கு தலையில அடிபட்டுருக்கு காலையும் அடிபட்டுருக்கு அத்தை வாங்க அத்தை போய் பாக்கலாம் அழாதீங்கம்மா ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல அதனால அடிபட்டிருக்கு கெட்டு போட்டு வச்சிருக்கோம் ரெண்டு நாள்ல நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் எல்லாம் சரியாயிரும் ஆமா தலையில அடிபட்டு ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்கு 10 தையல் போட்டிருக்குமா சரியாயிரும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க தையல் போட்டாதம்மா சரியாவும் அப்படியே விட்டோம்னா பிளட் லாஸ் ஆயிட்டே இருக்கும்ல அது ஒண்ணும் இல்லம்மா லேசான அடிதான் அதான் சொல்லிட்டேல ரெண்டு நாள்ல நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அவரு கூட இன்னொருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்களம்மா அந்த பொண்ணுக்கு கையிலயும் காலிலயும் பிராக்சர் ஆயிருக்கு அவங்க கண்டிப்பா ஒரு ரெண்டு வாரமாவது பெட் ரெஸ்ட் எடுக்கணும்மா அப்பதான் அவங்களுக்கு சரியாகும் அவரை நீங்க ரெண்டு நாள்ல கூட்டிட்டு போயிடலாமா ஆனா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து காமிக்கணும் வந்து பாத்துட்டு வந்தேன் வலிக்கதான் செய்யும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கட்டும் நீங்க சும்மா போய் டிஸ்டர்ப் பண்ணி அழுதுட்டே இருக்காதீங்க ஏமா என்னமா இது இப்படி பேசுறீங்க அதுக்காக என் பிள்ளைகளுக்கும் அடிபடணும்னு சொல்றீங்களோ இல்ல இல்ல தவறாக நினைக்காதீர்கள் பெற்ற தாயல்லவா அதனால ஆதங்கத்தில் பேசிவிட்டார்கள் அகலாண்டேஸ்வரி அம்மா மருத்துவர் பாவம் வாங்க செல்லுவோம் இந்த அம்மா எப்போ வந்தாலும் இப்படிதான் ஏதாவது வில்லங்கு மாதம் பேசிட்டு போகுது குழந்தை எப்படி இருக்கு குழந்தை சார் உங்களுக்கு எப்படி இருக்கு சார் தலையெல்லாம் பெரிய கட்டு போட்டு வச்சிருக்கு அடிபட்டது இப்ப வலி எப்படி சார் இருக்கு குழந்தை வலிச்சிட்டு தான் இருக்கு குழந்தை தலையை கூட திருப்ப முடியல ரொம்ப வலிக்குது சரி சார் அப்படின்னா ரொம்ப பேசாதங்க சரி குழந்தை உங்களுக்கு எப்படி இருக்கு குழந்தை எனக்கோ கால் கைலாம் வலிக்கதான் செய்யுது சார் வீட்டுல படுத்து கிடந்தாலும் அடிபட்டுனாலும் ஒரே பயண பழக்கமா தான் இருக்கு போல்க இங்கே காதல் பயண காதல் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் எவன் கடிக்கும் கால அடிபட்டாலும் கையில கட்டு போட்டாலும் ஒரே பயண காதல் தான் நாமளே இருந்தா இவன் தம்பிக்காரங்க அதிர்ஷ்டம் ஒரு பிரயோஜனம் கிடையாது வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்ல
நீ சோரிய வெளிய போனது மட்டும் இல்ல ஆசித்துல வந்து ரெண்டு ஒண்ணா கிடந்து காதலிச்சிட்டு கிடக்கு பேர் ரதிஷ்டன் தான் நடந்திருக்கு அடிபட்டாலும் இப்படிதான் அடிபடம் போல்க அத்தான் அத்தான் எப்படி இருக்க அத்தான் என்ன வலி இருக்குது சரோஜா சரி தான் கவலைப்படாதீங்க சரியாயிரும் குழந்தை உனக்கு எப்படி இருக்குமா கொஞ்சம் வலியா தான் இருக்கு சரிமா கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு வர வேண்டியவா இப்படி வந்து பெட்டல படுத்து கிடக்கா கல்யாணத்துக்கு நாள் குறிப்பா வேண்டி பார்த்தா இப்படி பெட்டல வந்து படுத்துட்டீல ரெண்டு பேரும் சரி சரி பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒண்ணா இருக்கே ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கேன் நான் உங்க கூட தான் இருக்கேன் கவலைப்படாம இருங்க சரி சரோஜா இதுக்கு ஒரு கொடுப்பனதான் வேணும் குழந்தை ரெண்டு பேரும் தனித்தனியா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கி பத்தியில அதுவும் சந்தோஷம் தான் டோபமெண்ட் இது உனக்கு சந்தோஷமா ஆமா குழந்தை கல்யாணம் பேசி வச்சிருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா பிரிக்கிய ஒன்னா அடிபட்டுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா வந்து ஹாஸ்பிட்டல் பட்டு கிடைக்கல இது ஒரு அதிர்ஷ்டம் தானே எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிருக்கு ஒரு நாள் கூட வீட்டை விட்டு வெளியே போக முடியவில்லையே நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடியாட்டி சேர்ந்தே இருக்கீங்களா அதுக்கு தான் சொன்னி சும்மா சொன்னி விளையாட்டுக்கு டோபமெண்ட் அப்படினா ஒன்னே அடிச்சு பக்கத்து வீட்ல போட்டுட்டுமா என்ன பேச்சு பேசியா பையன பேச்சு இந்த திமிர் பேச்சுக்கு ஒண்ணு குறச்சல இல்ல கிழவி கல்யாணத்தை நிறுத்தணும் அதுக்கு பேர் தான் தெரியும் அதிர்ஷ்டம் இந்த நேரத்துக்கு அடிக்குது நீ குழந்தை நான் இங்க வெளியே பக்கத்துல தான் நிப்பேன் எது வந்தாலும் ஒரு குரல் கூட ஓடி வந்துருவேனே சரி சரோஜா இந்த டோபமெண்ட் நலன் விசாரிச்சுமே தெரியலையே ரெண்டு பேருக்கும் அடிபட்டிருக்கு ஒன்னா படுத்திருக்கேன்னு சந்தோஷம்ல பட்டு போற குழந்தை என்னமா ஆச்சு எம்மா பேத்தி அத்தா எம்மா எம்மா அழாதமா எப்படிமா அழாம இருக்க முடியும் இப்படி கல்யாணத்தை பேசி வச்சுட்டு ரெண்டு பேரும் பெட்டில விழுந்து கிடந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாவு ஏமா இப்படி பண்ணா அம்மட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல மாப்ள மாப்ள எப்படி மாப்ள இருக்கீங்க அத்தை வருத்தப்படாதீங்க அத்தை டாக்டர் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எப்படி மாப்ள வருத்தப்படாம இருக்க முடியும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல நீங்க இப்படி நடந்து போச்சு நான் அப்பயே வேண்டான்னு சொல்லியிருப்பேன் உங்க வீட்டுக்காவது தெரியுமா மாப்பிள்ள நீங்க கூட்டிட்டு போனது இல்லத்தை யாருக்கும் தெரியாது இப்ப சம்மந்தி என்ன மாப்பிள்ள நினைப்பாங்க குழந்தை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லம்மா நீ நான் தாத்தாட்ட கேட்டேமா தாத்தா போச்சுன்னாவதான் போனேன் அத்தை அவங்க வேண்டாம் தான் சொன்னாங்க நான் தான் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டேன் அதனாலதான் வந்தாங்க என்னாலதான் இப்ப குழந்தைக்கு இந்த நிலைமை நான் கூப்பிடலன்னா அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க வீட்டுல சரி மாப்பிள்ள நடந்தது நடந்து போச்சு யார குறைச்சொல்லி என்ன நடக்க போகுது நீங்க ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ள குழந்தை அழாத குழந்தை அம்மா நீ இப்படி இருக்கேன்னு தான் வருத்தப்பட்டேனே ஏசல மாட்டேன் இப்ப அழுது என்ன பிரயோஜனம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும் குழந்தை இதுக்குதான் இப்ப சம்மந்தி வீட்டுல என்ன சொல்லுவாவ சொல்லு எம்மா அத்தை கல்யாணமே நடக்க கூடாதுங்க மாதிரி பேசிட்டாவும்மா என்ன சொல்ற குழந்தை ஆமாமா அத்தை அப்படிதான் பேசினா எங்களுக்கு அடிபட்டு இருக்கலாம் அதனால யோசிச்சுதான் கல்யாணம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாவும்மா அவைய மகன் தானே கூட்டிட்டு போயிருக்காவ எதுக்கு அவைய அப்படி பேசியாவ சும்மா இருந்தேன் நம்ம கிட்ட சம்மந்தம் பேசினதே அந்த அம்மா தானே இப்ப இந்த பிரச்சனைக்காக வேண்டாம்னா என்ன அர்த்தம் எத்தே எங்க அம்மா மனசு கேட்காம அப்படி சொல்லிட்டு இருந்தாத்த வேற ஒண்ணும் இல்ல கல்யாணத்தெல்லாம் நிறுத்த மாட்டா தம்பி இருந்தாலும் வார்த்தை விடும் போது கவனமா விடணும்ல எங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் தம்பி நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் நடக்கலன்னா என்ன அர்த்தம் இல்லத்த எங்க அம்மா மனசு கஷ்டப்பட்டுதான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா அதுக்காக கல்யாணத்தெல்லாம் நிறுத்த மாட்டாத்த நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் அப்படி எல்லாம் குழந்தைய விட்டுற மாட்டேன் சரி மாப்ள குழந்தை அழாத அதான் மாப்பிள்ள இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாவில்ல எதுவும் நடக்காது நான் வேணா சம்மந்திய மாட்ட போய் பேசுறேன் சரிம்மா போய் பேசு படுத்துக்க வரேன் ரெண்டு பேருக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது வேணுமா எனக்கு வேண்டாமா எனக்கும் வேண்டாம் தே சரி சரி நான் டாக்டர்கிட்ட போய் கேட்க என்ன கொடுக்கலான்னு எப்ப பாத்துக்கங்கப்பா இதோ வரேன் தாத்தா உட்கார் தாத்தா எம்மா பேத்தி நான் போன்னு சொல்லலன்னா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்லம்மா இந்த தாத்தாவுலதான் உனக்கு இப்படி ஆயிட்டோம்மா தாத்தா நீ அப்படிலாம் நினைக்காத தாத்தா நான் தானே பொண்ணு ஆசைப்பட்டேன் சரி வந்து உட்காருவா சரிம்மா உட்காரியே ஐயா பேராண்டி எப்படியா இருக்கா தாத்தா தலை மட்டும் வலியா இருக்கு தாத்தா வண்டியை கவனமா ஓட்டி இருக்கலாம்லயா ஏயா இப்படி ஓட்டுனா தாத்தா அவர் நல்லா தான் ஓட்டினாரு தாத்தா என்னாலதான் தாத்தா குழந்தை சும்மா இருங்க குழந்தை யார்ட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம் சார் நான் தானே சார் இல்ல இல்ல என் மிஸ்டேக் தான் என்னதியா பேராண்டி அவ ஏதோ சொல்ல வரா நீ சொல்லாண்டாங்க ஒன்னும் இல்ல தாத்தா அவங்க பின்னாடி உட்காந்து பேசிட்டே இருந்தாங்களா அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க நான் தான் கவன குறைச்சலா ஓட்டிட்டு போய் வண்டியை லாரி மேல விட்டுட்டேன் தாத்தா அப்படியா கவனமா இருந்திருக்கலாம்லயா இனி வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டுன்னு சரி தாத்தா